Welcome back to My Day Tutti Frutti channel. Hi friends, ellarkum vanakkam. Ellarum eppadi irukkeenga? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2017ல் நாங்கள் லிவர்பூலில் இருக்கும்போது ஒரு சின்ன ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம் நார்தர்ன் ஐலாண்டுக்கு. ஸோ இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் லிவர்பூல்லேருந்து பெல்ஃபாஸ்ட்டுக்கு க்ரூஸ் ஷிப்பில் தான் ட்ராவல் பண்ணி போனோம். ஸோ அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எப்போவுமே வந்துட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதை விட இது வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் வந்துட்டு நாங்கள் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த க்ரூஸில். ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஃப்ளைட்டை விட இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்லலாம் ஃபெரிலெலாம் போகும்போது நிறைய என்டர்டெய்னிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு கிட்ஸ்க்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷிப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூவி தேட்ரு, கிட்ஸ் ப்ளே ஏரியா இந்த மாதிரி என்டர்டெய்னிங் பிளேசஸ் நிறைய இருந்தது. ஸோ நாங்கள் இந்த டூர் பார்த்திங்கன்னா 3 nights 4 days பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேஸஸுமே முக்கியமான பிளேஸஸ்லாம் கவர் பண்ணோம். ஸோ அந்த பிளேஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ என் பொண்ணுக்கு வந்துட்டு அப்போது 2 years கூட ஆகலை அந்த ட்ரிப் போகும்போது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஓல்டன் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு கோல்டன் மெமரிஸ்ன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் க்ரூஸ்லேருந்து. அர்லி மார்னிங்கே பெல்ஃபாஸ்ட் ரீச் ஆகிட்டோம் அண்ட் க்ரூஸ்லேருந்து இறங்கின உடனே கொஞ்சம் தூரம் நடந்து போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அங்கேருந்து டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஸோ இது வந்துட்டு நார்தர்ன் ஐர்லாண்டில் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனு. டைட்டானிக்கை வந்துட்டு ஆரிஜினேட் பண்ணதே இந்த பிளேஸில் தான். ஸோ பில்ட் பண்ணதே வந்துட்டு பெல்ஃபாஸ்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க டைட்டானிக் ஷிப்பை. ஸோ ஒரு மினி கேபிள் கார் மூலமா அதை பில்ட் பண்ண வர்ச்சுவல் டூரை வியூ பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போது அந்த மினி கேபிள் காரில் போன டூர் தான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஆல்ரெடி ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஸ்காட்லாண்ட் டூருக்கு போன வீடியோஸ்லாம் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அது. அண்ட் இந்த டூர் காஸ்ட் வந்துட்டு அரவுண்ட் ஒரு 600 to 700 pounds கிட்ட இருந்தது. நாங்கள் ஒரு 5 years பிஃபோர் போயிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்துட்டு அந்த காஸ்ட் ஆகிருந்தது எங்களுக்கு. ஸோ இந்த டைட்டானிக் மியூசியம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோடனே ஷட்டில் ட்ரெயின் இருந்தது. ஸோ அது எதுக்குன்னா இந்த மியூசியம் பின்னாடி டைட்டானிக் ஷிப்பை மேக் பண்ண டாக் இருந்தது. அது பெருசாக இருந்தது. ஸோ அங்கேயும் போய் பார்த்துருந்தோம் பட் ஆனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம் பட் அது சம் ரீசன்னால் அதை ஃபைண்ட் பண்ண முடியல. பட் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கறது வந்துட்டு என் பொண்ணு அவகிட்ட பேப்பர் இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுறா. அண்ட் அந்த டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிட்டி சென்டரில் போய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெரர் வாக்கிங் டூர் போயிருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு வெளியில் ஒரு பெரிய கார்டன் மாதிரி இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டே டூரை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். அண்ட் டே டூ பார்த்திங்கன்னா டூர் வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் சைட் சீயிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டூரில் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா கேரிக் ரெடி ரோப் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். அந்த பிரிட்ஜ்லேருந்து நின்று பார்க்கும்போது அந்த ஓஷன் வியூலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் ஆனால் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி கொஞ்சம் பயந்து பயந்து தான் நடந்துகிட்ருந்தோம்.
அண்ட் இந்த பிளேஸில் நிறைய சினி ஷூட்டிங் சாங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் பயந்து பயந்து தான் நடந்து போயிட்டுருந்தோம். ஆனால் என் பொண்ணு தில்லா அவளே நடந்து வந்தாள் பால் புட்டியை கையில் வச்சுட்டு. இது ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ் போக வேண்டிய ட்ரிப்பு. எங்களுக்கு யூகே விசா 3 மந்த்ஸ் விட கம்மியாக வேலிடிட்டி இருந்ததால் ஷெங்கன் விசா எடுக்க முடியல. பட் ஸ்டில் நார்தர்ன் ஐர்லாண்டில் ஃபுல்லாக நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த பிளேஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில வில்லேஜஸ்ஸு கேவ்ஸு எல்லாம் கூட சைட் சீயிங் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு யூகே விசா இருந்ததுன்னா கண்டிப்பாக நார்தர்ன் ஐர்லாண்டும் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நார்தர்ன் ஐர்லாண்டுக்கு தனியாக விசா வேணாம், அயர்லாண்ட் போகிறதா இருந்தால் தான் தனியாக விசா வேணும். ஸோ இதுக்கு வந்துட்டு யூகே விசா இருந்தாலே போதும். அண்ட் இந்த டூரில் லாஸ்ட்டாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எபிசோட்ஸ் எடுத்த லொக்கேஷன் டூர் போயிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு அவங்களே வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அவங்களே வந்துட்டு அந்த ஸ்வாடு அப்புறம் அந்த ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு மரத்தில் ஏறி நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ மரத்தில் என்ன அப்படி தேடுறேன்னு பார்க்குறீங்களா? பல்லி ஏதாச்சும் இருக்கான்னு தாங்க தேடுறேன். நார்தர்ன் ஐர்லாண்டில் மரத்தில் போயிட்டு பல்லியை தேடுற முதல் ஆள் நானாக தான் இருந்திருப்பேன். எனக்கு கொஞ்சம் பல்லின்னா பயம். ஸோ அதனால தான் அது ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்ருந்தேன். ஸோ அந்த டூரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ரிட்டர்ன் ஃப்ளைட்டும் புக் பண்ணியிருந்தோம் பெல்ஃபாஸ்ட்டு லிவர்பூலுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.